அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தரவை கையாளுதல்ல சில விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியும் தரவை கையாளுதல் நம்ம ஏற்கனவே சில கேள்விகள் செஞ்சுருக்கோம். அதில் வந்து முகடு, அப்புறம் பெரியன் சிறியன் பார்த்துருக்கோம், பிச்சகம் பார்த்துருக்கோம், ஏன் சராசரிகள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதில். ஓகே, ஸோ சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, முகடு முகடு தான் அதிகமாக கேட்குவாங்க. ஓகே, இந்த மாதிரி வெவ்வேறு எண்கள் கொடுத்து முகடு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து நம்ம எது பெரிய எண்கள்னு பார்க்கணும். எல்லாமே வந்து ஒரு தடவை தான் வந்திருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இதில், சரிங்களா? அப்போ இந்த வந்திருக்கின்ற எண் வரிசைகளில் பெரிய எண் வந்து 45. அதனால இதில் வந்து எது வந்து பெரிய எண்ணோ அதைத்தான் வந்து நம்ம இதில் முகடுன்னு எடுக்கிறோம், சரிங்களா? ஆனால் முகடு வந்து வேற விதமாக நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஓகே பாருங்க, ஓகே இந்த எண் வரிசை நீங்க பாத்தீங்கன்னா 45 இருக்குது, ஆனா வந்து இந்த எண் வரிசையில வந்து 21 வந்து 2 தடவை வந்திருக்கு. அப்ப அதிகமாக வரக்கூடிய எண்களையும் கூட நம்ம என்ன செய்வோம், முகடுன்னு சொல்லுவோம். நல்ல நிலை வைத்துக் கொள்ளுங்க மாணவர்களே. முன்ன வந்து நம்ம பார்த்ததுல வந்து எல்லாம் வேற வேற எண்கள், அதனால வந்து 45 பெரிய எண்ணா இருந்துச்சு, அதனால வந்து அது முகடு. இந்த எண் வரிசையில நீங்க பாத்தீங்கன்னா 45 பெரிய எண்ணாக இருந்த போதும் 21 வந்து 2 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கு, அதனால வந்து ரிப்பீட்டேஷன் அதிகமாக உள்ள எண்களை தான் நம்ம வந்து முகடு அல்லது மூட் அப்படி சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த எண் வரிசையில் வந்து முகடு வந்து 21, சரிங்களா? ஓகே, அடுத்தது ஓகே நடுவெண். நடுவெண் ஒரு எண் வரிசை கொடுத்தாங்கன்னா நடுவெண் கேட்பாங்க. நடுவெண் வந்து ஒன்று நீங்கள் அசெண்டிங் ஓடு, அசெண்டிங்னா சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணு வரைக்கும், அல்லது டிசெண்டிங் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணாக அடுக்கணும், சரிங்களா? அடுக்கிட்ட பிறகுதான் நம்ம அதுல அடுக்கப்பட்ட எண்களில் எது நடுவெண்ணு நம்ம பார்ப்போம். உதாரணத்திற்கு ஓகே இதுல நீங்க பாத்தீங்கன்னா எண்கள் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்க அடுக்கணும் ஒரு முறைப்படி. இதுல வந்து ஏறு வயசுல அடிக்கிருக்காங்க. அடுக்கிட்ட பிறகு நீங்க இந்த பக்கம்ல இருந்து உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஓகே இந்த எண்ணு ஓகே 27 36 சின்ன வயதுலேருந்து பெரிய எண்ணு வரைக்கும் அடிக்கிருக்காங்க. அடிக்கிட்டு இங்கே கடைசி எண்ணும் முதல் எண்ணையுமா விட்டணும், அப்புறம் அடுத்த எண்ணும் அடுத்த எண்ணும் விட்டணும். ஸோ நடுவில் உள்ள எண்ணை நீங்கள் பார்த்துதான் நடுவெண்ணு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே அடுத்து அடுத்து எடுத்துக்கிட்டு பார்ப்போம். ஓகே இந்த எண் வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்கள் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வேலை வந்து வரிசையாக அடிக்கிட்டீங்க. அடிக்கிட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நடுவெண் வந்து 2 எண் சரியா இருக்குது, உங்களால வந்து நடுவெண் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ்ல வந்து நீங்க 2 பிளஸ் பண்ணிட்டு டிவைட் 2 பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நடுவெண் கிடைக்கும். ஓகே ஓகே அடுத்தது இந்த மாதிரி நடுவெண் கிடைக்கும். ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு புள்ளி வகையில குறிக்க கூட வாய்ப்பு இருக்கு, டெசிமல் என்ன கூட. ஸோ தப்பு இல்லை, டெசிமல் கிடைச்சாலும் டெசிமல் எங்களை கொடுங்க, சரிங்களா? ஓகே அடுத்து விச்சகம். விச்சகம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், மேக்சிமம் மைனஸ் மினிமம், அதாவது பெரிய எண் கழித்தல் சிறிய எண் உள்ள வேறுபாடு ரெண்டுக்கும், சரிங்களா? ஓகே இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஓகே எண்கள் கலந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே வந்து உங்களுக்கு அது பெரிய எண் தெரிஞ்சிடும். அப்புறம் சிறிய எண் 23. ஸோ இந்த கேஸில் வந்து விச்சகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 76 - 23. ஸோ விச்சகம் வந்து 53, சரிங்களா? ஓகே ஸோ மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் கிளாஸ். ஓகே இந்த எண் வரிசையில் வந்து முகடு கேட்குறாங்க. முகடு நான் சொல்லியிருக்கேன், எந்த எண் அதிகமாக நிகழக்கூடிய எண் அதுதான் வந்து முகடு, சரிங்களா? ஸோ இதில் வந்து 24 வந்து 2 தடவை வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 24 வந்து முகடு. ஓகே நடுவெண் கேட்குறாங்க. நடுவெண் வந்து நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அடுக்கிட்டு நடுவில் எந்த எண் இருக்கோ அதுதான் வந்து நடுவெண். விச்சகம் வந்து மேக்சிமம் நம்பர் மைனஸ் மினிமம், ஸோ 25, சரிங்களா? ஓகே அடுத்து ஓகே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. வகுப்பு 6 ஆண்டு வகுப்பு 4 வகுப்புகள் கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் மாணவர்கள் எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ எது முகடுன்னு கேட்குறாங்க. இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 38 மாணவர்கள் கொண்ட வகுப்பு வந்து 2 இருக்குது. அப்ப முகடு வந்து 38 மாணவர்கள் அப்படி வரும். சரிங்களா? நடுவேன் நடுவேன் வந்து நீங்க எடுக்கும் பொழுது 38 ரெண்டு தடவை வருதுனால ரெண்டு தடவை நீங்க 38 எழுதணும். ஓகே கிளாஸ். ஸோ இப்ப 25 கட் பண்ணிடுவீங்க, இந்த 37 38 கட் பண்ணிடுவீங்க. ஸோ நடுவில் இருக்கிறது 38. ஸோ நடுவேன் 38. விச்சகம், விச்சகம் வந்து அதிகமான மாணவர்கள் கழித்த குறைவான மாணவர்கள். ஸோ விச்சகம் வந்து 17. ஓகே, இளங்கிருஷா மாணவர்கள். ஓகே ஓகே, அடுத்து எடுத்துக்காட்டு. ஸோ திங்கள் முதல் வெள்ளி வரை விற்கப்பட்ட படங்களின் எண்ணிக்கையை காட்டுகிறது. ஸோ இதில் வந்து முகடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 70 படங்கள் விற்ற நாட்கள் வந்து 2 நாட்கள் இருக்கு. நீங்க நம்பரை பார்க்காதீங்க, இது 125 இருந்தா கூட 70 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப முகடு வந்து 70. இதேவேளை இந்த 70 2 தடவை வராம இதுல ஒரு 80 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ முகடு எவ்வளோன்னு கேட்டாங்களா, நீங்க என்ன சொல்லணும், 125. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நடுவெண். நடுவெண் நீங்க பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரை அடிக்கிறாங்க. 70 ரெண்டு தடவை வந்ததுனால ரெண்டு தடவை, அப்புறம் 90, 95, 125. ஸோ இப்போ நீங்க கட் பண்ணி பார்க்கும் பொழுது நடுவில் வந்து 90. அப்ப நடுவெண் வந்து 90. ஓகேங்களா? விச்சக மேக்சிமம் மைனஸ் மினிமம், ஸோ 55. விளங்குதுங்களா? ஓகே அடுத்து திங்கள் முதல் ஞாயிறு வரை விற்கப்பட்ட முட்டைகளின் எண்ணிக்கை. ஓகே கிளாஸ். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தனாலும் 72 வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க, 3 தடவை வந்திருக்கு. அப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் 72 தான் முகடு. நடுவேன் ஸோ வரிசை அடிக்கிட்டு நடுவில் பாருங்க 72. விச்சக சொல்லும் போல 163 கழித்தல் 68, 55. சரிங்களா? ஸோ இந்த எடுத்துக்காட்டுகள் நான் இப்படி வீடியோவை திருப்ப ரீப்ளே பண்ணி பாருங்க. ஸோ அப்புறம் நான் இதுக்கு இதனை ஒட்டிய பயிற்சி உங்களுக்கு நான் கொடுப்பேன், அதை நீங்க செய்யுங்க. சரிங்களா? ஓகே, அனைவருக்கும் நன்றி.